Welcome to டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடந்த குரூப் ஃபோரோட தமிழ் பிரிவேசியர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லியுமே தமிழ் பிரிவேசியர் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் நைன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரை இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி வடமலையில் இருந்து வந்தது கரிமிளகு அப்படிங்கிறது தவறு ஓகே அப்போ இதில் சரியானதெல்லாம் என்னென்ன அப்படின்னா மேற்கு இருந்து வந்தவை சந்தன மரம் அப்படிங்கிறது சரிதான் கீழ்கடலில் விளைந்தவை பவளம் அப்படிங்கிறது சரி தான் அது மட்டும் இல்லாமல் இருந்து கிடைத்தவை முத்து அப்படிங்கிறது சரிதான் ஓகேங்களா ஓகே இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வரிசைப்படுத்துக அதாவது இந்த மா மகர வரிசைப்படி கொடுத்துருக்காங்க அதாவது இது வரிசை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது மாமா மீ மீ மே மேமே மை மோமோ மௌ ஓகேங்களா ஓகே இந்த வரிசைப்படி அந்த சொற்களை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகர வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதற்கு இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி மருங்கை அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு அடுத்து முசிறி அடுத்து மூதூர் அடுத்து மேற்குமலை ஓகேங்களா ஓகே இந்த வரிசைப்படி வந்திருக்கனால இதுதான் இதற்கான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னாட்டை தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசி எனும் புகழை பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ ராணி மங்கம்மாள் அவர்கள் தான் இந்த புகழை பெற்றவங்களாக இருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து காடுகளில் வாழ்ந்த விலங்குகளின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆட்டையாம்பட்டி அப்படிங்கிறது ஓகேங்களா இந்த ஆட்டையாம்பட்டி அப்படிங்கிறது ஆட்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆடு அப்படிங்கிற அந்த விலங்கை பேஸ் பண்ணி வச்ச பெயர் அதுதான் இது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியல் அமைப்பு ச சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு டாக்டர் அண்ணல் அம்பேத்கார் அவர்கள் தான் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வந்து எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஓகே இவர் எப்போ இறக்குறாரு அப்புடின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு அப்போ இவர் வந்து இறக்குறாரு ஓகேங்களா ஓகே அவர் இறந்து ஒன் இயர் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற அவருடைய நூல் வந்து வெளியிடப்படுது ஓகேங்களா தம்மமும் அப்படிங்கிற அவருடைய நூல் வந்து வெளியிடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ஐம்பத்தாறுல இறக்குறாரு ஐம்பத்தி ஏழில் புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து வெளியிடப்படுது ஓகே இப்போ ஒன்றொரு பாயிண்ட் பாருங்கள் இந்த அம்பேத்கரை பற்றி அதாவது பார்த்திங்க அப்படின்னா நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு தன்னை புத்த சமயத்தில் இவர் இணைச்சிக்கிட்ட நாள் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலு அப்போ லட்சக்கணக்கான மக்களோடு இவர் வந்து புத்த சமயத்தை வந்து தழுவுறாரு ஓகேங்களா ஓகே இந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிறு தகவல் எதற்காக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா தமிழ் வேர்ல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட டென் டு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதை நீங்கள் முழுமையாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது அதுலேருந்து நீங்கள் முழு மதிப்பெண்கள் எடுத்துர முடியும் ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலிமா வந்து நீங்கள் ஓவராலாக வந்து தமிழில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க ஓகேங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஆங்கிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலிமா உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அறிஞர் அண்ணாவின் தமிழ் பீடம் என்னும் இதழில் க கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தான் இவருடைய த கவிதைகள் வந்து தமிழ் பீடம் அப்படிங்கிற அந்த இதழில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு தம நடுவன் அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அஞ்சு ரூபாய் இவருடைய அஞ்சு ரூபாய் நாணயத்தில் இவருடைய உருவம் பொறிக்கப்பட்டதாக அந்த நாணயத்தை வந்து வெளியிட்ருக்கு ஓகே அடுத்து உங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் எந்த ஆண்டு வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து தமிழக அரசு தொடங்கியது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் தமிழக அரசு எந்த ஆண்டு தொடங்கியது அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் சதுர அகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் அவர்கள் தான் ஓகேங்களா இந்த சதுர அகராதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து இருக்கக்கூடிய முதல் முதல்ல வந்த சதுர அகராதி என்ன அப்படின்னா அது வந்து முதல் முதல்ல வந்த அகராதி இந்த சதுர அகராதி தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மராட்டிய மாநிலத்தில் தான் தபோலி அப்படிங்கிற அந்த சிற்றூர் இருக்குது ஓகேங்களா இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா டென்த்து ஓல்டு புக்கில் இருக்குது தமிழ் ஓல்டு புக்கில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி வி கோ சூரிய நாராயண சாஸ்திரியார் தான் பருதிமார் கலைஞர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கார் ஓகேங்களா ஓகே இவர் வந்து இந்த இதுதான் இவருடைய இயற்பெயர் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக பரிதிமார் கலைஞர் அப்படின்னு பேரை மாற்றியிருப்பார் ஓகேங்களா இவருக்கு திராவிட சாஸ்திரி என்று பட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னா சி வை தாமோதரனார் அவர்கள் தான் திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை வந்து இவருக்கு வழங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் மூசி பூர்ணலிங்கம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தொடங்கி வைத்த போதனி அப்படிங்கிற அந்த இதில் வந்து பரிதிமார்க் கலைஞர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நடத்தியிருப்பார் ஓகேங்களா தொடங்கி வைச்சவர் மூசி பூர்ணலிங்கம் போதனி இதில் அதை நடத்தியவர் யார் அப்படின்னா பரிதிமார்க் கலைஞர் அவர்கள் தான் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி மார்க்ஸ் தான் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படிங்கிற அந்த ஒரு கூற்றை வந்து இவர் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்றைய மொழியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது அப்படிங்கிறத சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி மினோ அவர்கள்தான் இன்றைய மொழியியல் வல்லுனர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது அப்படிங்கிற அந்த ஒரு கூற்ற சொல்லியவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு இருக்கு அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா போட்டி போடுறது விளையாட்டோட ஒரு அடிப்படை நோக்கம் ஒரு விளையாட்டு இருக்குது அப்படின்னாவே ரெண்டு கனியாக பிரிவாக அதுக்குள்ளே ஒரு போட்டி உருவாகும் ஓகேங்களா அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி எடிசன் அவர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு நபர் மட்டும் பார்க்கக்கூடிய அந்த படக்கருவியை வந்து கண்டுபிடிச்சார் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சீசு செல்லப்பா அவர்கள் தான் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி அவர்கள் தான் ஓகேங்களா ஓகே இந்த நா பிச்சமூர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா இவரோட முதல் சிறுகதை என்ன அப்படின்னா சயின்ஸுக்கு பலி அப்படிங்கிறது தான் இந்த நா பிச்சமூர்த்தியோட முதல் சிறுகதை ஓகேங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா புது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் புகழ போடக்கூடியவர் யார் அப்படின்னா நான் பிச்சைமூர்த்தியை தான் புது கவிதையின் தந்தை அப்படின்னு போடுறாங்க ஓகே இவர் எந்தெந்த எல்லாம் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு அப்படின்னா நவ இந்தியா ஹனுமான் அப்படிங்கிற இரண்டு இதழ்களில் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா துணை ஆசிரியராக வந்து இருந்திருக்கார் ஓகே ஓகேங்களா ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இவருடைய ஒரு நூல் வந்து கலைமகள் பரிசு பெற்றது ஓகேங்களா அது எந்த ஆண்டு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நயன்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தான் இந்த கோட் வந்து அவர் எந்த நூலில் சொல்லியிருப்பார் அப்படின்னா தமிழோவியம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் இவருடைய வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற அந்த ஒரு கவிதை நூல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஓகேங்களா இம்பார்ட்டன் நோட் பண்ணுங்க வணக்கம் வல்லுவா அப்படிங்கிற இவருடைய கவிதை நூல் வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற இவருடைய நூல் வந்து தமிழக அரசோட பரிசு பெற்ற ஒரு நூல் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தின் ஒர்த் என்று பாராட்டப்படக்கூடியவர் தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி வாணிதாசன் அவர்கள் தான் ஓகே இந்த வாணிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இவருடைய இவர் என்ன மாதிரிலாம் போற்றப்படுறாரு அப்படின்னா கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னும் போற்றப்படக்கூடிய ஒரு நபர் இவர் ஓகேங்களா ஓகே கவிஞரேறு பாவலர் மணி அப்படிங்கிறதும் இவருடைய ஒரு சிறப்பு பெயர்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்புடின்னா ஆப்ஷன் பி புதுவை அரசு தான் ஓகேங்களா இந்த இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே எம் தமிழ் தாயே அப்படிங்கிற அந்த வரியை பாடியவர் பாரதிதாசன் அவர்கள்தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனாரதா அவர் பாராட்டியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வாகிசர் அப் தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர் தான் வாகிசர் அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுறாரு ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம் வாழ்விலே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி மருதகாசி அவர்கள்தான் தான் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் காவிரி சிந்தின் தந்தை என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சென்னி அண்ணா

பரணிக்கோர் செயம் கொண்டார் அப்படின்னு பாராட்டியவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பரணிக்கோர் கொண்டார் அப்படின்னு வந்து இந்த செயம் கொண்டாரை வந்து ஒரு நபர் வந்து பாராட்டியிருப்பார் அது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த நூலை ஒருத்தர் என்ன சொல்லி புகழ்ந்திருப்பார் அப்படின்னா தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு வந்து சொல்லி புகழ்ந்துருப்பார் அவர் யார் அப்படின்னா அவர் தான் ஒட்டக்கூத்தர் அவர்கள் இந்த நூலை வந்து தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார் ஓகேங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆ ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனை பாடக்கூடியது தான் இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தமிழில் வந்து முதல் முதலில் எழுந்த நூல் பரணி வகையில் எழுந்த நூல் எது அப்படின்னா கலிங்கத்து தான் அது நமக்கு சிறப்பான ஒரு தகவல் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி கலிங்கத்து தான் ஓகேங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து தமிழ் ஓல்டு புக்கில் இந்த டாபிக் இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்து அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி புறநானூறு தான் அதியமானோட தூதராக அவ்வை சென்றதை வந்து கூறக்கூடியதாக இருக்குது ஓகே நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ